பிரைஸ் தி லார்ட் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இந்த மதிய நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள உங்கள் மத்தியில் தேவனுடைய வார்த்தை பேசுவதற்கு கர்த்தர் என்னை பயன்படுத்தும்படியாய் இதனால் எப்படி கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா. இங்கே வந்திருக்க ஒவ்வொருவருக்கும் தேவனுடைய வார்த்தை வெளிப்படணும். அநேகருக்கு அது ஆறுதலாக இருக்கணும். விடுதலை கொடுக்கும் வார்த்தையாய், சுகமளிக்கும் வார்த்தையாய், அநேகருக்கு பிரயோஜனமுள்ள இருதயத்தை தொடுகிற வார்த்தையாய் மாறும்படியாய் நம் கண்களை மூடி ஜெபிப்போமா. அன்பின் தகப்பனை உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால. அன்றுவர் இந்த நாளிலே அன்றுவர் அநேகர் அன்றுவர் இந்த மழை நேரத்திலும் உம்முடைய சமூகத்தில் காத்திருக்க வந்திருக்காங்கப்பா. இவர்களை கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. அவர்கள் என்ன தேவையோடு வந்தார்களோ கர்த்தர் அதன் தேவைகளினால் அன்றுவரை பரிபூர்ண சம்பூர்ண ஆசீர்வாதத்தை கொடுத்து நீ திருப்பி செல்லும்படியாய் செபிக்கிறோம் அப்பா. நீங்கள் ஆளுகை செய்யுங்க. அப்படி வார்த்தையை வெளிப்படுத்தும் ஆண்டவரே. அன்பரே, அநேக தீர்க்க தரிசன வார்த்தைகள் வெளிப்படுவதாக அநேகருக்கு பிரயோஜனமாய் மாற்றுங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகோள் பரமபிதாவே, ஆமென். ஹலலூயா. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கீங்க? ஆமென். கர்த்தர் உண்மையாகவே உங்களை ஆசீர்வதிப்பார். ஏன் தெரியுங்களா? இந்த மழை இருக்குது. நிறைய பேர் வண்டி இல்லாமல் கூட இருந்திருக்கலாம், ஆட்டோ கூட கிடைக்காது. ஆமென். நிறைய பேர் நடந்து வந்திருப்பீங்க. இந்த நெருக்கமான சூழ்நிலையில் நீங்கள் தேவனை தேடி வந்திருக்கிறீங்க. கர்த்தர் அதனுடைய பிரயாசத்தை கண்டிப்பாக அந்த உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதத்தில் நீங்கள் காண்பீர்கள். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். அது மாத்திரமல்ல, நேரில் பார்த்து கொண்டிருக்கிறவர்களும் தேவன் இருந்த இடத்துல நீங்கள் அநேக தேவனுடைய வார்த்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. கர்த்தர் உங்களோட பேச போகிறார். தொடர்ந்து நம்ம வாசிப்போம். உங்கள் கைகளில் பைபிள் எடுத்துக்கொள்ளுங்க. சகரியா 2:5 இந்த மாதத்தின் நவம்பர் மாதத்தின் வாக்குத்தத்தமாய் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். எடுத்து வாசிப்போமா. நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாயிருந்து அதன் நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அதன் நடுவில் மகிமையாக இருப்பேன். யார் சொல்றாங்க? கர்த்தர் சொல்லுகிறார். ஹலலூயா, ஹலலூயா. இது கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையா இருக்கிறது. ஆமென். முதலாவது சகரியாவை எத்தனை பேர் படிச்சிருக்கீங்க அந்த புஸ்தகத்தை? நிறைய பேர் நம்ம கிறிஸ்துவா இருக்கிற நம்ம என்ன பண்ணுவோம்? நீதிமொழிகள், சங்கீதம், மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், அப்போஸ்தலர் நிறைய பேர் படிப்பாங்க. அதுக்கப்புறமா இந்த பழைய ஏற்பாட்டில் இந்த பழைய அந்த மல்கியா, ஆபகு, செப்பனியா, இந்த மாதிரி சகரியா புஸ்தகத்தை நம்ம என்ன பண்ணுறதுல படிக்கிறதே இருக்க மாட்டோம், படிக்க மாட்டோம். அதில் இருக்கிற நிறைய வாக்குத்தங்கள், வார்த்தைகளை கர்த்தர் நம்ம என்ன பண்ண, இந்த வேதத்தை முழுவதும் நம்ம என்ன பண்ணோமா, வாசிக்க வேண்டும். அல்லேலூயா. அதனால் இந்த மாதத்தில் இந்த சகேரியா புஸ்தகத்திலேருந்து, சகேரியா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகத்திலேருந்து நாம் இந்த வாக்குதத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறார். இந்த வார்த்தையிலேருந்து நாம் இன்றைக்கி நான் கற்றுக்கொள்ளப் போகிறோம், நம்ம நிதானிக்க போகிறோம். முதலாவது சகேரியா என்பவர் ஒரு தீர்க்க தரிசி. அல்லேலூயா. இந்த சகேரியா முழுவதும் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, தேவனுடைய ஆலயத்தை கட்டும்படியாக அந்த கட்டிட பணியை சொல், அதை பற்றியும் சொல்லியிருக்கு. அது மாத்திரமில்ல, மோசேயுடைய வாக்குத்தத்தங்களை அதிகமாக இந்த சகரியா புஸ்தகத்தில் நம்ம பார்க்க முடியும். நீங்கள் இனிமேல் சகரியா புஸ்தகத்தை படிக்காதவங்க, நீங்கள் இன்னிலேருந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், சகரியா, அந்த ஆபகு, மல்கியா, அநேக வாக்குத்தத்தங்களை கற்றுக் கொடுத்துருக்குறோம். அல்லேலூயா. நீங்கள் எடுத்து வாசிங்க. நம்ம வேதத்தை நம்ம எவ்வளோ வாசிக்கிறோமோ தேவன் நம்மோடு பேசுவார். ஆமென். நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு பிரச்சனை வந்த உடனே, நமக்கு கஷ்டம் வந்த உடனே நம்ம என்ன பண்ணுவோம், யார்கிட்ட ஃபோன் பண்ணி நம்முடைய பிரச்சனை சொல்லணும்னு தோணும், இல்லை நான் பக்கத்து வீட்டில் போய் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த பிரச்சனையெல்லாம் உடனே எல்லாத்தையும் சொல்லிடணும். அல்லது யார், நம்ம நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட இருப்பாங்க, ரொம்ப நெருங்கினவர்கள் இருப்பாங்க, நெருங்கின உறவுகள் இருப்பாங்க, அவங்கக்கிட்ட முதலாவது நம்ம வீட்டில் நடக்கிற சண்டையிலேருந்து நம்ம பிள்ளைங்களை திட்டுற இந்த வார்த்தையில் எல்லாத்தையும் நம்ம பண்ணுவோம், ஒப்பிச்சுடுவோம். ஆமென். அப்படி இருக்காதீங்க. தேவன் நம்ம பண்ணுற நம்மோடு பேசுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம குடும்பத்தில் என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, என்ன உபத்திரம் வந்தாலும் சரி, முதலாவது நம்ம முழங்கால் படிட்டு ஜெபிங்க. அதற்கு முன்பாக நம்ம வேதத்தை நம்ம திறந்து நம்ம வாசிப்போமானால் தேவன் நம்மோடு பேசுவார். அல்லேலூயா. இந்த நாளில் நம்மோடு பேசின இந்த தீர்க்கதரிசன வார்த்தை என்னன்னா, திரும்ப வாசிப்போமா. நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாயிருந்து அதன் நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மகிமையாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் நமக்கு கொடுக்கிற, இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும், நேரில் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் தேவன் வாக்கு கொடுக்கிறார், உனக்கு நான் என்ன பண்ண, மகிமையாக இருப்பேன். ஹலலூயா. இந்த மாதம் மாத்திரமல்ல, இனி வருகிற ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு நான் மகிமையாக இருப்பேன். மகிமையாக இருப்பது மாத்திரமல்ல, உங்களுக்கு நான் அக்னி ஜுவாலையாய் பாதுகாப்பாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹலலூயா. எத்தனை ஒரு விசேஷமான பாதை. ஆமென். நம்ம நிறைய பாதைகள் நம்ம கடந்து வந்திருக்கலாம், கரடு முரடான பாதை கடந்து வந்திருப்போம், ஆனால் தேவன் நம்மை நடத்துகிற பாதை ஒரு விசேஷமாக இருக்கும். ஆமென்.
இந்த மாதத்துல நாம அந்த பாதையில கடந்து போக போகிறோம் எப்படி கர்த்தருடைய பாதுகாப்புல ஹalleluya அந்த அக்கினி ஜுவாலையினால ஒரு விசேஷித்த பாதுகாப்போடு இந்த மாதம் நவம்பர் மாதம் வந்த உடனே அடுத்து நம்ம வரப்போது நமக்கு டிசம்பர் வரும் டிசம்பர் வந்த உடனே நம்ம கிறிஸ்மஸ் பண்டிகை நியூ இயர் பண்டிகை நம்ம கொண்டாடுவோம் நமக்கு அதிகமான செலவு தான் இருக்கும் ஆனா வருமானம் அப்படியே அதே தான் இருக்கும் ஆனா செலவு அதிகமா இருக்கும் ஆமென் என்ன செய்வதுன்னு கூட நம்ம நிறைய பேர் அப்புறம் யோசித்து கொண்டிருப்போம் இந்த மாதத்தின் முதலாம் நாள் வந்த உடனே வீட்டு வாடகை கட்டணும் அல்லது கரண்ட் பில் கட்டணும் நம்மளுடைய ஏதாவது கமிட்மெண்ட்ல இருப்போம் லோன் வாங்கி இருப்போம் அந்த லோன் கட்டணும் இல்ல நமக்கு ட்ரீட்மென்ட் மாசம் மாசம் நம்ம மாத்திரை செலவு நம்ம சாப்பிடுற ஆகாரத்தின் செலவு நிறைய செலவுகள் இன்னும் அதிகமா தான் ஆயிட்டு இருக்கோம் ஆனா வருமானம் அப்படியே தான் இருக்கும் ஆனாலும் தேவன் என்ன சொல்கிறார் கர்த்தர் இந்த மாதத்திலிருந்து இந்த வாக்குத்தத்தை பெற்றுக்கொண்ட உங்கள் ஒவ்வொருவரத்திலிருந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாய் நடத்த போகிறார் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா விசேஷமான பாதையில உன்னை நடத்த போகிறார் ஹல்லேலூயா அதுதான் இங்க சொல்லு அக்கினி மதிலாய் அமேன் சாதாரண மதில் நம்ம நியூஸ்ல பார்த்தோம் என்ன இந்த உலகத்துல மனிதர்கள் கட்டுகிற மதிலும் சரி நிறைய இப்போ மழை வந்திருக்கு மழை வந்த உடனே அணையெல்லாம் நிரம்பிடும் நீ என்ன ஸ்ட்ராங்கா கட்டினாலும் அந்த என்ன அணையை உடைச்சிட்டு என்ன பண்ணும் அந்த தண்ணி எல்லாம் நிரம்பி ஊருக்குள்ளெல்லாம் வந்துடும் ஹல்லேலூயா ஆனால் இங்கே என்ன கர்த்தர் சொல்கிறார் அக்கினி மதிலாக இருக்கிறார் ஏசு கிறிஸ்துவே உங்கள் குடும்பத்திற்கு உங்கள் பிள்ளைகளுக்கு ஒவ்வொருவருக்கும் எப்படி இருக்கிறாராம் அக்கினி மதிலாக இருக்கிறார் இந்த உலகத்தில் யாராலும் உடைக்க முடியாது எந்த சாத்தானோ ஏசப்பா அக்கினி மதில் போட்டார்னா யாராலும் என்ன பண்ண முடியாது நம்மை தொடவே முடியாது கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தான் ஆனால் நமக்கு என்ன வரும் பிரச்சனை வரும் உபத்திரம் வரும் போராட்டம் வரும் பாடுகள் வரும் இதுவரைக்கும் இந்த வாக்குத்தத்தை நம்ம பெற்றுக்கொண்டோம் ஆனால் கண்டிப்பாக இந்த வாக்குத்தத்தை நடக்கும் நமக்கு நம்பிக்கை இருக்குது ஆனால் நமக்கு வர பிரச்சனை நமக்கு வர உபத்திரம் எல்லாம் எப்படியா இருக்குமோ அதுக்கு எதிராக தான் இருக்கும் ஆமென் ஏசப்பனுக்கு வாக்குத்தத்தை கொடுத்துட்டாரு ஆனால் ஏன் இப்படி நடக்குது ஏன் இந்த கண்ணீர் ஏன் இந்த கடன் ஏன் இப்படி அவமானப்படும்படியான காரியங்கள் ஏன் நான் தலைகுனியும்படியான இப்படிப்பட்ட சூழ்நிலை ஏன் நடக்குதுன்னு சொல்லி நம்ம நிறைய நேரம் யோசிப்போம் ஆனால் கர்த்தர் இந்த நாளே சொல்கிறார் நீங்கள் எனக்கு அக்கினி மதிலாக இருப்பேன் சொல்லிட்டீங்க இந்த பிரச்சனைலாம் இருக்குது இந்த பிரச்சனையிலும் நான் என்ன பண்ணுவேன் உண்மை மாற்ற நான் துதித்து கொண்டிருப்பேன் ஹல்லேலூயா எனக்கு நீங்கள் விசேஷித்த ஒரு பாதையை வைப்பீங்க வைத்திருக்கிறீங்க அந்த பாதையை காட்டுங்க அந்த பாதையில் நடக்க எனக்கு கிருபை செய்யுங்கப்பா நம்ம என்ன பண்ணணும் தேவனிடத்தில் நாம் ஜெபிக்க வேண்டும் ஹல்லேலூயா ஹல்லேலூயா முக்கியமாக நம்ம அக்கினி ஜுவாலைனா நம்ம நிறைய நம்ம வேதத்தில் அக்கினி ஜுவாலை குறித்து நம்ம பார்க்குறோம் ஆமென் அக்கினி ஜுவாலைன்னு எடுத்து போனால் வசனத்தை நிறைய வசனங்கள் இருக்குது பழைய ஏற்பாடில் முக்கியமாக நிறைய இடத்துல இருக்குது முக்கியமாக நமக்கு தெரிந்த அதிகமாக பேசப்படுகிற ஒரு இடத்துல அக்கினி ஜுவாலை பற்றி இருக்குது எந்த தெரியுமா எந்த இடம் தெரியுங்களா சொல்லுங்கள் சொல்லுங்கள் கரெக்ட் தான் சொல்லுங்கள் சொல்லுமா தாவீது யார் சொல்லு அம்மா பேசுங்கம்மா தானியல் அங்கே அக்கினி ஜுவாலா கரெக்ட் சாத்ராக்கு மேஷாக்கு அக்கினி ஜுவாலையில் போட்டாங்க அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி மோசே மோசே என்ன பண்ணார் முட்செடியில் என்ன பண்ணார் அங்கே போய் நிற்பதற்கு முன்பாக அங்கே முட்செடி பற்றி எரிந்து கொண்டிருந்தது ஹல்லேலூயா அந்த இடத்துல ஏசப்பா முதன்முறையாய் மோசேக்கு அக்கினி ஜுவாலையாக இறங்கினார் ஹல்லேலூயா மோசே எப்படிப்பட்டவனாக இருந்தால் ஒரு கொலைக்காரனாக இருந்தான் ஊருக்கு ஒதுக்குப்புறமாய் யாரும் பார்க்காத சூழ்நிலை மறைந்து கொண்டு வாழ்ந்திருந்தான் அமேன் யாருமே அவனை அறியாத சூழ்நிலை அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான் யார் கண்களும் படக்கூடாது நான் என்ன பண்ணுறேன் ஏதோ ஒரு தேசத்தில் அவன் பயந்து போய் தான் என்ன பண்ணான் ஆடு மேய்க்கிறோம் போனான் அந்த இடத்துல ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் செய்து கொண்டிருந்தான் அமேன் அப்பொழுது மோசே அந்த முட்செடி வெந்து போகாது இருக்கிறது என்ன என்று கிட்ட போய் அந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான் அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார் முட்செடியின் நடுவிலிருந்து தேவன் அவனை நோக்கி மோசே மோசே என்று கூப்பிட்டார் மூணு ரெண்டு வாசிங்க பாஸ்டர் யாத்திரகம் மூணாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்தை வாசிப்போம் அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவில் இருந்து உண்டான அக்கினி ஜுவாலையில் நின்று அவனுக்கு தரிசனம் தரிசனமானார் ஹல்லேலூயா முதலாவது தரிசனம் மோசேக்கு ஏசப்பா யாருன்னு தெரியாது ஆமென் அவன் வாழ்ந்தது அரண்மனையில் பிறந்தது என்னமோ என்ன சொல்லுது அவங்க அடிமையாக தான் இருப்ப அடிமை குடும்பத்தில் தான் பிறந்தார் ஆனால் கர்த்தர் என்ன பண்ணார் அவனை ஒரு அரண்மனையில் வாழும்படியாய் ஒரு சில காலங்களில் அவர் இருந்தார்
அதுக்கப்புறமா கொலை செய்த நிமித்தமாய் மறைந்திருந்தான். முதன் முறையாய் இந்த மோசேக்கு தரிசனமானது இந்த அக்னி ஜுவா முச்சடி நடுவுல அக்னி ஜுவாலையாய் பார்த்தார். அலலூயா. அந்த இடத்துல அந்த மோசே என்ன பண்ணார் தெரியுங்களா? அவன் அதை உற்று பார்த்தான். அலலூயா. அங்க வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு, அங்க உற்று பார்த்தான் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ முச்சடி அக்னியால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. அலலூயா. இந்த இடத்துல இங்க என்ன பண்ண, அந்த அக்னி வெந்து போகாமல் எரிந்து கொண்டே இருந்ததாம். அதை உற்று பார்க்கறான், எப்படி இது நடக்கும், இது எப்படி சாத்தியமாகும்? ஹலலூயா. இது பச்சையா இருக்க இந்த செடி, இது என்ன, இது காஞ்சோ இல்லை, இந்த இடத்துல எரியக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லை, ஆனா இந்த செடி எப்படி இது பயங்கரமா அக்னி ஜுவாலையாய் எரிந்து கொண்டிருக்கு, இது சாத்தியமே இல்லைன்னு சொல்லி அவன் என்ன பார்க்கறான், உற்று பார்க்க. சாதாரண பார்வையில பார்க்கல, அவன் எப்படி பார்க்கறான், உற்று பார்த்தான். ஆமென். இந்த நாளில நாம யாரெல்லாம் தேவனை உற்று பார்க்கிறோமோ, அவருடைய அபிஷேகத்துல நிரம்பி இருக்கிறோமோ, தேவன் பண்ணுவார், நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் சரி, நம்ம கடன் வாங்கி வெளியே தலை காட்ட முடியல, இல்ல குடும்பத்தின் சூழ்நிலை, எப்ப பார்த்தாலும் நம்ம வீட்டுல சண்டை, எப்படி பார்த்தாலும் ஒரு கோர்ட் கேஸ் ஆகுது, நம்ம என்ன பண்ணுவோம், போலீஸ் ஸ்டேஷன்ல நின்னுடுவோம், அல்லது எப்படியாவது சூழ்நிலையில ஏதாவது ஒரு சண்டை வந்து விடுது என்று சொல்லி நீங்க புலம்பிக் கொண்டிருக்கிறீங்க. என் குடும்பத்தில் நிம்மதி இல்லை, அமைதி இல்லைன்னு சொல்றீங்களா? தேவனை கொஞ்சம் என்ன பண்ணுங்க, சற்று உற்று பாருங்க. ஹல்லேலூயா. நம்ம நல்ல வேதத்தை கேட்கிறோம், நல்ல வசனத்தை கேட்கிறோம், நல்ல பாட்டு பாடுறோம், ஆனா இந்த இடத்தை விட்டு போன உடனே நம்முடைய பழைய வாழ்க்கையை, பழைய உடையை நம்ம என்ன பண்ணிக்கிறோம், தரித்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ரட்சிப்பின் வஸ்திரத்தை நம்ம அனுதினமும் தரித்து கொண்டிருக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ நம்ம அதை ரட்சிப்பின வஸ்திரத்தை தரித்து கொண்டோமானால் தேவனை நம்ம எப்பொழுதும் உற்று பார்த்து கொண்டிருப்போம். ஆமென். அந்த இடத்துல அந்த மோசே என்ன பண்ணாரு, அதை உற்று பார்த்தா, உற்று நோக்கினார். இந்த நேரத்தில் நீங்கள் யாரெல்லாம் ஏசப்பாவை உற்று நோக்குறீங்களோ, தேவனையே போய் பார்த்து கொண்டிருக்கிறீங்களோ, அந்த அவர்களுக்கெல்லாம் கர்த்தர் ஒரு விசேஷித்த பாதையை கர்த்தர் எனக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு எல்லாம் தேவன் அவர் அக்கினி மதிலாய் இந்த நாளில் கர்த்தர் என்ன பண்ணார், உங்கள் குடும்பத்தில் உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கு ஒரு அக்கினி மதிலாய் காணப்படுவார். கரங்களை தட்டி கத்திரை மகிமைப்படுத்துவோமா? நாம் என்ன பண்ணணும், தேவனை உற்று பார்க்க வேண்டும். அல்லேலூயா. தேவனை உற்று நோக்க வேண்டும். குடும்பத்தில் நல்லா என்ன பண்ணுவோம், நல்லா சந்தோஷமா இருக்குமே, நல்லா தேவனை தேடுவோம். பிரச்சனை வந்த உடனே நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு மூலையில் உட்காந்து நம்ம அழுவோம். அல்லேலூயா. ஒரு மூலையில் உட்காந்துட்டு தேவையில்லாம பாரங்களை இப்போ முடிந்ததை சொல்லி சொல்லி, இல்லது கடந்ததை சொல்லி சொல்லி நம்ம என்ன பண்ணிப்போம், அழுது கொண்டே இருப்போம். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள்லாம் மாறும். அல்லேலூயா. ஏசப்பா எனக்கு வாக்கு கொடுத்துட்டாரு, எனக்கு அக்கினி மதிலா இருப்பாமே, இந்த சூழ்நிலை இருக்கா, இந்த சூழ்நிலை என்னை கடந்து போக செய்வார். அல்லேலூயா. கடந்த 10 மாதங்கள் நம்ம நிறைய பிரச்சனை ஃபேஸ் பண்ணியிருப்போம்லங்க. இந்த 2022 ஜனவரி 1 தேதி வந்த உடனே, ஐயோ இந்த வருடம் எப்படி இருக்குமோ சொல்லி நம்ம யோசித்திருப்போம். ஆனால் 10 மாதங்களை கடந்து வர செய்திருக்கு. அல்லேலூயா. நம்மக்கிட்ட இல்லை, ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. நம்முடைய சுயமோ, நம்முடைய தாளந்தோ, நம்முடைய பணபலமோ எதுவுமே இல்லை, ஆனால் தேவன் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். அல்லேலூயா. எவ்வளோ வியாதி, எவ்வளோ பிரச்சனை, நம்ம பிள்ளைகள் நிமித்தமாக பிரச்சனை வந்திருக்கலாம், இல்லை நம்முடைய மனைவி, நம்முடைய கணவர் நிமித்தமாக பிரச்சனைகள் வந்திருக்கலாம், எல்லா அவற்றையும் மேற்கொள்ள கிருபை கொடுத்திருக்கிறார். ஆமென். இதுவரை கர்த்தர் நமக்கு மதிலாய் இருந்த தேவன் இனியும் கர்த்தர் நமக்கு என்ன பண்ணுவார், அக்கினி மதிலாய் இருந்து நம்மை பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறார். நாம் என்ன பண்ணணும், உற்று நோக்கிறவர்களாய் மாற வேணும். தேவனை உற்று நோக்கிறவர்களாய் மாற வேண்டும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் தேவனை உற்று பார்ப்பீங்க? எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, நான் தேவனை மாத்தும் நான் பார்ப்பேன். ஆமென். உலகத்தில் பிரச்சனை வந்த உடனே நம்ம திரும்பி பார்க்கக்கூடாது. திரும்பி பார்த்தவங்க எல்லாமே என்ன பண்ண, அழிந்து தான் போயிருக்காங்க. ஆமென். யார் அணிந்து போயிருக்கிறா, உப்பு தூணாய் மாறின அந்த சோதம் பட்டணத்துல லோத்தோட மனைவி என்ன பண்ணாங்க, அவங்க திரும்பி பார்த்தாங்க. எதை திரும்பி பார்த்தாங்க, ஐயோ சொத்து போகுது, ஐயோ உறவினர்கள் மாண்டு போறாங்க, எல்லாரும் இறந்து போறாங்களா அப்படி சொல்லி சற்று கொஞ்சம் ஒரு செகண்ட் தான் திரும்பி பார்த்த உடனே அவங்க உப்பு தூணாய் மாறினாங்க. ஹல்லேலூயா. இந்த நாளிலே நம்ம உலகத்தை திரும்பி பார்க்காதபடி தேவனை உற்று நோக்க வேண்டும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த நேரத்துல தேவனை மாத்திரம் உற்று நோக்க சொல்ல ஒப்பு கொடுக்குறீங்க? நீங்க ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் உங்கள் குடும்பத்தையும் எல்லாவற்றையும் தேவன் பட அவருடைய பாதுகாப்புல அவர் அரவணைக்கிறவராய், அவர் வழி நடத்துகிறவராய், உங்க குடும்பத்தை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த அக்கினி என்ன பண்ணுமா, உங்களை பாதுகாக்கும்படியா இருக்குமா? அதற்கு நாம் என்ன பண்ணணும், தேவனை உற்று பார்க்க வேண்டும். அது மாத்திரமல்ல, அதே யாத்ராகமத்தில் எடுத்து வாசிப்போமே, 13:21 வாசிங்களேன். அக்னி அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எப்படியா இருந்தது சொல்லி இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க, யாத்ராகமம் 13:21.
அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலிலே அவர்களை வழிநடத்த கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேகஸ்தம்பத்திலும் இரவிலே அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்கினிஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். ஹalleluya. வெளிச்சம் காட்ட யார் வந்தது? அக்னி ஸ்தம்பமாய் கர்த்தராகிய ஆண்டவரே அவருக்கு முன் சென்றார். ஆமென். இந்த உலகத்துல நம்ம எடுத்துப்போம், நம்முடைய பிள்ளைகள் சரி, நம்முடைய கணவரோ, நம்ம கூட நம்ம உலகத்துக்குள்ள போகும்பொழுது இந்த உலகம் ஃபுல்லா எப்படி இருக்குங்க? இருள் சூழ்ந்திருக்கு. ஏசப்பா என்ன பண்ணாரு? இருளை விளக்கவே வெளிச்சத்தை உண்டாக்கினார். ஆதியாகமத்தில் நம்ம படிக்கிறோம், வெளிச்சத்தை தேவன் உண்டாக்கினார். ஆமென். அப்ப அந்த வெளிச்சத்தை உண்டாக்கின தேவன் அவர் வெளிச்சமா இருக்கிறாரு. அவர் நமக்குள்ள இல்லனா நம்ம குடும்பமும் சரி, நம்முடைய பிள்ளைகள் எல்லாருமே இருளான ஆதிக்கத்துல தான் நம்ம இருப்போம். ஹல்லேலூயா. பாவமான வாழ்க்கையில தான் நான் இருப்போம். என் பிள்ளைகள் கீழ்படியில, என் கணவர் மனம் மாறல, என் மனைவி மனம் மாறல சொல்லி நாம சொல்லி கொண்டுதான் இருப்போம். ஆனா அந்த வெளிச்சத்திற்குரிய காரியத்தை நம்ம என்ன பண்ண மாட்டோம்? முயற்சி செய்யவே மாட்டோம். ஹல்லேலூயா. இந்த இடத்துல இங்க சொல்லப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களை அவர் கானான் தேசத்துக்கு போகும் வரையாய் அவர் அக்னி ஸ்தம்பமாய் மேக ஸ்தம்பமாய் அவர் இருந்தார். ஹல்லேலூயா. இந்த நாளிலே யாரெல்லாம் தேவனை உற்று நோக்கி பாக்குறீங்களோ, கர்த்தர் உங்க வாழ்நாள் முழுவதும் தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்கும் வரையாய் உங்களுக்கு அக்னி ஸ்தம்பமாய் மேக ஸ்தம்பமாய் கர்த்தர் இருக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமே நல்ல உற்சாகத்தோடு. அந்த அக்னி ஸ்தம்பம் கர்த்தரை வழிநடத்துகிற அந்த வழி உங்களுக்கு வேணும்னா தேவனை நாம் உற்று நோக்கி பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றவர்களாய் நாம் மாறணும். இங்க சொல்லப்பட்ட அக்கினி மதில், அக்கினி ஜுவாலை என்று சொல்லப்பட்டிருக்கு. அந்த அபிஷேகத்தை நாம் உணரணும். ஆமென். ஒவ்வொரு வாரமும் நம்ம சபையில் என்ன பண்றாங்க? அக்கினி அபிஷேகத்துக்காக நம்ம ஜெபிக்கிறோம். இந்த நம்ம நல்லா நீங்க நம்ம வரோம், விடுதலை தேடி வரோம். நிறைய சபைகளிலும் சரி, விசேஷமா நம்ம சபையில அநேக ஆத்துமாக்கள் விடுதலை தேடி வராங்க. உள்ள விடுதலை தேடி வந்தோனும் நிறைய பேர் சொல்வது என்னன்னா, சபைக்குள்ள வந்தா எனக்கு நல்லா இருக்கு சொல்லுவாங்க. நிறைய பேர் சொல்வதை நான் கேட்டிருக்கேன். சபைக்குள்ள வந்தா எனக்கு நல்லா இருக்கு, சபைக்குள்ள வந்தா எனக்கு நல்ல கால் வலி இல்லைன்னு சுகம் இருக்கு, நல்ல கை கால்லேருந்து சுகம் இருக்கு, நல்ல நிம்மதியா இருக்கிறேன், தலைவலி இல்லை, எந்த பலவீனமும் இல்லை. நான் வீட்டுக்குள்ள போன உடனே எனக்கு என்ன வந்தது? திரும்ப அதே பலவீனம் வந்தது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க? எல்லாருக்கும் அந்த அனுபவம் உண்டு. ஆமென். ஆனால் இந்த நாளிலே அந்த இருள் என்ற ஆதிக்கத்தில் நம்ம வீடோ, நம்முடைய குடும்பமோ, நம்முடைய பிள்ளைகளோ இருப்பார்களானால், இருக்குமே ஆனால் நம்ம வெளிச்சத்தில் வரவே முடியாது. ஆமென். வெளிச்சத்தின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அவர் மேகஸ்தம்பமாய் அக்னி ஸ்தம்பமாய் இருக்கிறார். அந்த அக்னி ஸ்தம்பத்தை நமக்குள்ள கொண்டு வரணும். ஆமேன். அந்த வெளிச்சத்தை நமக்குள்ள கொண்டு வர வேண்டும். ஆமேன். இங்க யாத்ராகமத்துல இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தின அந்த மேகஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பம் இந்த நாளில் உங்களை வழிநடத்தும். ஆமேன். என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, என்ன பலவீனமா இருந்தாலும் சரி, நீங்க அக்னிக்குள்ள அபிஷேகத்துக்குள்ள தேவனை நம்புகிற நீங்க, உங்களுக்கு கர்த்தருக்குள்ள நீங்க வழிநடத்தி வந்துட்டீங்கன்னா உங்க குடும்பமே என்ன பண்ணுமா? வெளிச்சத்துக்குள்ள இருக்குமா? ஹல்லேலூயா. உங்களுடைய அபிஷேகமும் உங்களுடைய வெளிச்சத்தையும் இருளா இருக்கிற குடும்பத்தை கர்த்தர் வெளிச்சமாய் மாற்றுவார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? உங்க குடும்பத்தை வெளிச்சமாய் மாற்றுகிறவர். ஆமே. என்ன பிரச்சனை சரி, மாந்திரிக பிரச்சனை, பிள்ளை சுண்ணியத்தினால நம்ம குடும்பமே இருளா இருக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க, எங்க வீட்டுக்குள்ள போனாலே ஒரு இருளா இருக்குங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, என் வீட்டுக்குள்ள போனாலும் இருளா இருக்கு, ஒரு வெளிச்சமே இல்லை, வீட்டுக்குள்ள போனால் சமாதானம் இல்லை, என் கணவர் வீட்டுக்குள்ள வந்த உடனே சண்டை வரும், என் பிள்ளைகள் கொஞ்ச நேரம் நம்ம என்ன பண்ண முடியாது? உட்காந்து பேச முடியாது. கொஞ்ச நேரம் சிரித்தா அதிகமாக என்ன பண்ணுவோம்? பிரச்சனை, பெரிய பெரிய பிரச்சனை எல்லாம் வந்துடும். இதுக்கு என்ன முடிவுன்னு சொல்லி நிறைய பேர் என்ன பண்றாங்க? நிறைய கவுன்சிலிங்லாம் போய் பார்த்து கொண்டிருக்காங்க. ஆனால் என் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை அவரை நம்ம உற்று பார்த்தோமானால், அக்கினி மதிலாக இருக்கிற, அக்கினி ஜுவாலையாக இருக்கிற, வெளிச்சமாக இருக்கிற என் தேவன் நமக்கு வீட்டுக்குள்ளே வருவாரானால் உங்களுக்கு என்ன பண்ணுவார்? கர்த்தர் அமைதியை கொடுப்பார். அல்லேலூயா. உங்க குடும்பத்திற்கு சமாதானத்தை கொடுப்பார். இருளா இருக்கிற உங்க வீடு எல்லாமே எப்படி இருக்குமா? வெளிச்சமா இருக்கும். நம்ம வெளிச்சம் வேணும், நம்ம என்ன பண்ணுவோம்? உடனே லைட் போடுவோம். என்ன 500 வாட்ஸ், நிறைய 1000 வாட்ஸ் என்ன பண்ணுவோம்? லைட்டு போட்டாலும் வெளிச்சம் வராது. ஆமென். ஆனா கர்த்தராக இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம் நம்ம வீட்டுக்குள்ள வந்தா என்ன இருக்கும்? அதிகமான பிரகாசம் நம்ம வீட்டுக்குள்ள வரும். ஹல்லேலூயா. ஆமென். முக்கியமா நம்முடைய பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் நம்ம ஸ்கூலுக்கு போவாங்க, காலேஜ் போய், நம்ம நிறைய நியூஸ் பார்க்குறோம், வாலிப பிள்ளைகள் வெளியே போகும்போது என்ன பண்ணுவது தெரியாது. நமக்குள்ள இருக்கிற அபிஷேகம், நமக்குள்ள இருக்கிற அக்னி, இந்த ஜுவாலை நம்ம அக்னியிலான ஜெபம் பண்ணோம்னா அந்த பிள்ளைகளை வழிநடத்தும். ஹல்லேலூயா. அந்த பிள்ளைகளை வெளிச்சத்துல கொண்டு போவோம். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் மூலமா நிறைய வாலிப பிள்ளைகள் என்ன பண்றாங்க?
கெட்டு போறாங்க நிறைய வாலிப பிள்ளைகள் फ्रेंड्स நிமித்தமாவோ இல்ல பக்கத்து வீட்ல स्नेहம் தவறான स्नेहத்து நிமித்தமாய் நிறைய பெற்றோர்கள் ஒரே கவலை என்னன்னா என் பிள்ளைக்கு தவறான स्नेह இருக்கு தவறான பாதையில கொண்டு போற பிள்ளைகளுடைய स्नेह இருக்கு அவங்க எப்போ வெளிய வருவாங்க அவங்களுக்காய் ஜெபம் பண்ணீங்க நிறைய வீடுகளில கர்த்தரை தெரிந்து கொண்ட பிள்ளைகள் வாலிப பிள்ளை என்ன பண்றாங்க நிறைய பேர் கெஞ்சாக்கு அடிமையாகவும் தவறான பாலியல் வன்கொடுமை பாலியல் பழக்கத்திற்கு அடிமையா இருக்கறாங்க ஆனா இப்படிப்பட்ட பிள்ளைகள் எல்லாம் மனந்திரும்னா அந்த வெளிச்சம் பிள்ளைகளை ஆளுகை செய்யணும் ஹalleluya எப்படி ஆளுகை செய்யும் நாம வெளிச்சமா இருந்தாதான் அந்த வெளிச்சம் பிள்ளைகளை ஆளுகை செய்யும் ஹalleluya ஹalleluya அந்த அக்கினி அபிஷேகம் நமக்குள்ள இருந்தா மட்டுமே என்ன பண்ணோம் மற்றவங்களை ஆளுகை செய்யும் ஹalleluya अदमात्रमले नम मोसे कुरिते नम पातो मोसे न पनारे देवने उच्च नोकी ना उड़ने अवर किन्ना पना उरे अवे एप्पडी ना उर कोले कारना इरंदार तिक्कु वाया इरंदार आना कर्तर अवने उड़ी ते केड़तु फाइन बढ़ते ना हालेलुया अनेक जनंगले अनेक लच्छकरकाना जनंगले कत्तन पना वाई नड़ती कुंडे काना देश तक अवरे अड़ित वरं बढ़ियाई अवरे कत्त तेरी ने कुंडार इन्द नाले नींग उंगो एन कर्तुरे उड़ी से मुड़ीले इले इन्द कुटुंबत्ते नड़त मुड़ीले इले इन्द कड़न पच्चन्दे नाले वेलिये वरं मुड़ीले इन्द व्याधिलिरुंदे नाले वेलिये वरं मुड़ीले अप्पडी सोल्ली नींग सोल्लुवींगा देवने उच्च नोक्की पारुंग आमेन देवुडैय अभिषेकम उंगलुक्कुल्ल वंददुन्ना इन्द उलगत्तिले एदै काट्टिलुम अंद अभिषेकम मेलानदाय काणप्पडुम आमेन एदै वंदालुम एप्पेर्पट्ट प्रच्चनै वंदाल अदै मेर्कोल्ल कृपयै कर्तर उनक्कु कोडुप्पार हालेलुया हालेलुया रेंडावदु ओरुवरै नाम पार्क्कलाम सिम्सोन एन्र ओरुवरै नाम पार्क्कलाम एडुत्तु वासिप्पोमा न्यायाधिपதிகள் 16 ஆம் அதிகாரம் 2 வசனத்தை வாசிங்களே न्यायाधिपதிகள் 16 2 அப்பொழுது சிம்சோன் ஆமென் இங்கே வந்திருக்கிறான் என்று காசா ஊருக்கு சொல்லப்பட்டது அவர்கள் காலையிலே வெளிச்சமாகிற பொழுது அவனை கொன்று போடுவோம் என்று சொல்லி அவனை வளைத்துக்கொண்டு ராமுழுதும் அவனுக்காக பட்டண வாசலில் பதிவிருந்து ராமுழுதும் பேசாதிருந்தார்கள் ஆமென் ராமுழுதும் என்ன பண்ணாங்களா காத்து கொண்டிருந்தாங்க யாருக்கு சிம்சோன் சிம்சோன் என்ன பண்ணிட்டான் அவன் தேவனுடைய மகன் தான் தேவனுடைய பிள்ளை தான் தேவனுக்கு பயந்தவனாய் இருந்தான் தேவன் அப்ப அவனுக்கு விசேஷித்த வல்லமையை கர்த்தர் கொடுத்திருந்தார் ஆனா பெலிஸ்தருடைய பெண்ணை அவன் என்ன அவன் விருப்பப்பட்ட நிமித்தமாய் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை அவன் செய்த நிமித்தமாய் கர்த்தருடைய வல்லமை அவனுக்கு எடுத்து போடப்பட்டது அதுக்கு அவங்க அந்த வல்லமை இழந்து உடனே அங்க என்ன பண்றாங்களா ரா முழுவதும் இந்த சிம்சோனுக்காய் காத்து கொண்டிருந்தாங்க நைட்ல தான் எல்லா பாவமும் அதிகரிக்கும் ஆமென் நிறைய பேர் நம்ம அனுபவிச்சிருக்கோம் நிறைய பேர் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் நிறைய பேர் பார்த்திருப்போம் நைட்ல தான் திருடு என்ன பண்ணுவாங்க திருட போவாங்க இரவு நேரத்துல தான் கொலை பண்றோ கொலை பண்ணுவாங்க இரவு நேரத்துல வழிபறி கொள்ள என்ன பண்ணுவாங்க இரவு நேரத்துல தான் செய்வாங்க ஆமென் இரவு நேரத்துல அதிகமான பாவங்கள் அதிகமாய் நடக்கும் ஆமென் நாங்க ஊழியத்துக்கு போகும்போது கார்ல போகும்போது நிறைய பேர் பெண்கள் இரவு நேரத்துல வழிப வழியில நின்னுட்டுப்பாங்க தவறான பாதையில மற்றவர்களை தவறான வழியில கொண்டு போவதற்கு என்ன பண்ணுவாங்க இரவு நேரத்துல நிப்பாங்க இப்படிப்பட்ட பாவங்கள் எல்லாம் என்ன பண்ணனும் நம் தேசத்தை விட்டு போகணும் ஹalleluya ஹalleluya இரவு நேரம் இரவு வருவதற்குள்ள அந்த என்ன பண்ண இரவு நேரத்துக்குள்ள பிசாசு என்ன பண்ணுவான் எவனை விழுங்கலாம் என்று கெர்ஜிக்கிற சிங்க போல வகை தேடி கொண்டு பாவன் அவன் எப்பொழுது அப்படி தான் இருப்பான் ஆனா இரவு நேரத்துல அதிகமான பாவங்கள் அதிகமா இருக்கும் இங்க இரவு நேரத்துல தான் சிம்சோன் எப்ப வருவான் அவனை எப்ப போடலாம் சொல்லி என்ன பண்ணிருக்காங்க அங்க காத்து கொண்டிருக்கிறான் ரா முழுவதும் அவனை காத்து கொண்டதால அங்க வசனத்தை பார்க்கறோம் அப்ப அப்படி பார்த்து கொண்டிருக்க போது கடைசில என்ன பண்ணிட்டான் அந்த பெண்ணிடத்துல இருக்கிற அந்த பெலிஸ்தீர் பெண்ணிடத்துல அவன் தன்னுடைய ரகசியத்தை எல்லாவற்றையும் அவன் சொல்லி விடுறான் என்னுடைய வல்லமை எல்லாம் இந்த முடியில தான் இருக்கு ஆமென் நாம கூட நிறைய நேரத்துல நம்மளுடைய குடும்பத்தின் ரகசியம் நம்ம சபையின் ரகசியம் நம்மளுடைய பிள்ளையில இருந்து இருக்கிற எல்லா வீக்னஸ் நம்ம என்ன பண்ணிடுவோம் மற்ற இடத்துல சொல்லிடுவோம் அது சொல்வது நிமித்தம் நம்ம குடும்பம் கேக்குறவங்க நல்லா கேட்பாங்க மற்ற இடத்துல என்ன பண்ணுவாங்க அந்த குடும்பம் அப்படிப்பட்டது இந்த குடும்பம் அப்படிப்பட்டதுன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவாங்க தவறாய் பேசுகிறவர்கள் ஹalleluya நம்ம கணவரையோ நம்மளுடைய பிள்ளைகளையோ மற்ற இடத்துல நம்ம என்ன பண்ணுவாங்க விட்டு கொடுக்காமல் பேசணும் ஹalleluya எந்த சூழ்நிலையில நமக்கு துரோகம் செய்யல நமக்கு கீழ்ப்படியல நமக்கு என்ன பண்றாங்க என்ன உதாசீனப்படுத்துறாங்களா நம்ம என்ன பண்றாங்க ஏமாற்றறாங்களா ஆனா நம்ம என்ன பண்ண நம்ம குடும்பத்தை நம்மளுடைய கர்த்தரையோ நம்மளுடைய குடும்பத்தையோ அல்லது நம்மளுடைய சபையோ என்ன பண்ண ஒருவரிடத்திலும் விட்டு கொடுக்காமல் போக வேண்டாம் ஹalleluya விட்டு கொடுத்து பேசவே கூடாது ஆமென் அப்படி நீங்க பேசுவீங்கள கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார் ஆமென் நிறைய பேர் நம்ம சபைக்குள்ள இருந்து என்ன பண்றாங்க சபை பத்தி சபை போதகரை பத்தி ஊழியத்தை பத்தி ஏளனமா பேசுறாங்க அப்படி எல்லாம் பேசினா கர்த்தருக்கு என்ன பண்ணுவோம் கண்டிப்பா தண்டனை கொடுப்பார் ஹalleluya அப்படி பேசி நம்ம தேவனுக்குள்ள தண்டனை கொடுப்பாதபடி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவர்களாய் மாற வேண்டும் ஏனா தேவனுடைய வெளிச்சம் நமக்குள்ள இருக்கு ஹalleluya
ஹalleluya இப்போ நாம தேவனுடைய வெளிச்சம் நமக்குள்ள வரும்பொழுது அந்த இருள் எல்லாம் விலகி போகும் ஆமென் இந்த இடத்துல சிம்சோன் பண்றாரு அப்படியே பெலிஸ்தர் மகன் பெலிஸ்த பொண்ணுமல்ல ஆசைப்பட்ட நிமித்தமாய் தன்னோட எல்லா ரகசியங்களையும் சொல்லிறாரு சொல்லிவிட்டு அந்த பொண்ணு என்ன பண்றா சும்மா இருப்பாளா அந்த சிம்சோனை போட்டு தள்ளணும் சொல்லி நிறைய பேர் வகைத்து அந்த பெலிஸ்தர் மக்கள் எடுத்து என்ன பண்றாங்க அந்த பொண்ணு போய் ரகசியத்தை சொல்லிறா சொன்ன உடனே நைட்டுக்குள்ள அவங்க என்ன பண்றாங்க அந்த முடியெல்லாம் என்ன பண்றாங்க நல்லா க்ளீன் பண்ணி மொட்டை அடிச்சிடுறாங்க அடிச்ச உடனே அவருடைய காலில் எழுந்துக்கிறாரு எழுந்த உடனே என்ன ஆகுது தன்னோட வல்லமை எல்லாம் போகுது ஹல்லேலூயா இந்த இடத்துல நம்ம கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் அருவருப்பான காரியங்கள் சபையில வேதத்துல சொல்லப்படாத காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலோ நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலோ நம்ம குடும்பத்தில் நடந்தோம்னா தேவனுடைய வல்லமையை நாம் என்ன பண்ணிடுவோம் இழந்து போய்விடுவோம் ஹல்லேலூயா தேவனுடைய வல்லமை இழந்து போனா நம்ம இந்த உலகத்தில் வாழ முடியாது நம்ம நினைச்சுக்கலாம் ஏசப்பா இல்லாம நம்ம ஏசப்பா நமக்கு என்ன செஞ்சாரு ஏசப்பா எனக்கு என்ன செஞ்சாரு நான் நல்லா தான் ஜெபம் பண்றேன் நான் நல்லா தான் செபிக்கிற உபவாசம் எடுக்கிறேன் நல்லா தான் ஊழியம் பண்றேன் என் வாழ்க்கையில சண்டை தான் இருக்கு என் வாழ்க்கையில கடன் பிரச்சனை தான் இருக்கு என் வாழ்க்கையில உபத்திரவம் தான் இருக்கு நீங்க சொல்றீங்களா ஆனா கர்த்தர் நீங்க படுகிற பாடுகளுக்கு கர்த்தர் உரிய நேரத்துல ஏற்ற நேரத்துல கர்த்தர் உங்களுக்கு தேவையெல்லாம் சந்திப்பார் அல்லேலூயா ஏற்ற நேரத்துல உங்களுக்கு கர்த்தர் நீங்க கர்த்தர் பார்வைக்கு உண்மை உத்தமமாக இருந்தீர்களானால் உங்களுடைய வீக்னஸை உங்களுடைய சீக்கிரட்டை மற்றவர்களுக்கு சொல்லாதபடி உங்கள் குடும்பத்தின் காரியங்கள் சபையின் காரியங்களை நீங்கள் விட்டு கொடுக்காம என்ன பண்ணணும் நம்ம பேச வேண்டும் ஆமேன் கர்த்தருக்கு உண்மையாக இருக்கும் ஆமேன் அவங்க யார் தப்பு செஞ்சாலும் கர்த்தர் பார்த்துப்பார் ஆமேன் நீதி செய்யவோ நியாயம் செய்யவோ நம்ம யாருமே இல்லை ஆமேன் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க இங்கே பாஸ்டர் உபதேசிக்கும் பொழுது மெசேஜ் கொடுக்கும் பின்னாடி என்ன பண்ணுவாங்க நிறைய பேர் கமெண்ட் கொடுத்துட்டே இருப்பாங்க இவர் சொன்ன கதையை தான் சொல்லிட்டு இருப்பாங்க இவங்க பண்ண கதையை தான் பண்ணிட்டு இருப்பாங்க சரி என்ன பண்ணுவாங்க நிறைய பேர் கமெண்ட் பண்றாங்க நம்ம விசுவ நம்ம சபையில இருக்காங்க ஆனா கர்த்தர் பண்ணுவாரு எல்லா வார்த்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார் அல்லேலூயா நம்மளுடைய பார்வை நம்முடைய பேச்சு நம்முடைய இருதயத்தின் எண்ணங்கள் எல்லாவற்றிலும் நம்ம எப்படி இருக்கணுமா பரிசுத்தமா இருக்கணும் நம்ம பரிசுத்தமா இருந்தா தான் வெளிச்சத்தின் தேவனா இருக்கிற ஆண்டவர் நமக்குள்ள பிரவேசிப்பார் அல்லேலூயா இங்க சிம்சோன் அந்த ரகசியத்தை சொன்னது மொத்தமா எல்லா வல்லமை இழந்து போனா இழந்து போனது சும்மா அங்க இருக்கிறவங்க ஜனங்க அவங்க என்ன பண்ணாங்க அவன் என்ன பண்ண கழுதையினால 1000 பேரை கழுதையினுடைய அந்த எலும்பினால 1000 பேரை சாகடித்தான் அந்த கோபம் அவங்களுக்குள்ள அந்த ஜனத்தின் மத்தியில் இருந்ததுனால அவன் என்ன பண்ணாங்க ஒரு ரெண்டு தூண் மத்தியில் அவனை கட்டி போட்டாங்க கட்டி போட்டு ரொம்ப சித்திரவதை பண்ணாங்க அவன் கண்கள் எல்லாம் பிடுங்கப்பட்டது எவ்வளோ கர்த்தருடைய வல்லமை அவனுக்குள்ள இருக்கும் பொழுது எவ்வளோ வீரனாய் அவன் கிட்ட வருவதற்கு அவன் கிட்ட வந்து பேசுவதற்கு கூட பயந்தவர்கள் ஏளனமாய் அவன் என்ன பண்ணாங்க பேச ஆரம்பித்தார்கள் ஹல்லேலூயா இந்த நாளில நாம கூட இப்படிப்பட்ட காரியங்களை நாம என்ன பண்ணுவோம் இப்படி இந்த பெண்ணால ஏமாற்றப்பட்டவர்கள் இருக்க மாட்டோம் நம்ம ஆனா சில சில காரியங்கள் கர்த்தருக்கு பிரியமில்லாம நான் நடந்திருப்போம் அதன் மொத்தமாய் தேவனுடைய வல்லமை நாம் இழந்திருப்போம் ஆமேன் நம்ம ஒவ்வொருவரும் ஞானஸ்தானம் எடுத்த உடனே நிறைய நல்ல வல்லமையோடு இருப்போம் நல்ல அபிஷேகத்தோடு இருப்போம் ஐயோ ஏசப்பா சொல்லிட்டாரு ஏசப்பா சொன்னாதான் செய்வேன் ஏசப்பா பெர்மிஷன் கொடுத்தா செய்வேன்னு சொல்லி நம்ம நிறைய காரியங்களை செய்திருப்போம் ஆனா காலம் போக போக அந்த அபிஷேகம் நமக்குள்ள இருந்து என்ன பண்ணுவோம் தணிந்து போயிட்டு இருக்கோம் ஹல்லேலூயா அதனால சபைக்குள்ள வரும்பொழுது நம்ம கூடுகை இருக்கும் பொழுது நம்ம அபிஷேகத்துக்குள்ள நிரம்பி இன்னுமா இந்த வல்லமை என்ன பண்ணணும் நம்ம அதிகரித்துக் கொள்ள வேண்டும் ஹல்லேலூயா இந்த இடத்துல இந்த சிம்சன் என்ன பண்ணாரு அந்த வல்லமை இழந்தது நிமித்தமாய் அவன் என்ன பண்ண கட்டி போடப்பட்ட சூழ்நிலை அநேகர் மத்தியில தலை குனிந்த சூழ்நிலை அவன் காணப்பட்டான் ஆனா ஒரே கடைசியா அவன் சிம்சன் திரும்பமாய் தேவனிடத்துல மன்னிப்பு கேட்டு ஒரு விசையா இறங்கும் ஆண்டவரே ஒரு விசையா இறங்கும் ஆண்டவரே சொல்லி அவன் சிம்சன் கேட்கிறான் எடுத்து வாசிப்போமா நியாயாதிபதிகள் 16:28 வாசிங்களேன் அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு ஆமென் கர்த்தராகிய ஆண்டவரே நான் இரண்டு கண்களுக்காக ஒரே தீர்வையாய் பெலிஸ்தர் கையிலே பழிவாங்கும்படிக்கு இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும் தேவனே பலப்படுத்தும் என்று சொல்லி சிம்சோன் அந்த வீட்டை பலப்படுத்தும் ஆமென் ஆமென் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு என்னை ஒரு விசை மாத்திரம் என்னை பலப்படுத்துங்க ஆண்டவரே ஒரு விசையா எனக்கு அந்த இழந்த வல்லமையை திரும்ப எனக்கு கொடுங்க சொல்லி அங்க கேக்குறான் அங்க என்ன பட்டிருக்கு கண்கள் பிடுங்கப்பட்ட சூழ்நிலை ஒரு நம்ம ஒரு சரீரத்துல எது வெளிச்சமா இருக்கு நம்முடைய கண்கள் தான் ஆமேன் அந்த கண்களை பிடுங்கப்பட்ட சூழ்நிலை அவனுக்கு ஒண்ணுமே தெரியல யார் ஏளனம் பண்றாங்க யார் என்ன என்ன பண்ண உதாசீனப்படுத்துறாங்க யாரெல்லாம் முன்னின்று பேச பயந்தார்களோ அவங்க எல்லாம் முன்னின்று பேசுறாங்களே எனக்கு ரொம்ப
அவமானமா இருக்கு என்னை பெலிஸ் என்ன பண்ணிட்டாங்க பழி வாங்கிட்டாங்க நான் என்ன பண்ணறோம் திரும்ப அவங்களை அழிக்கவேன்னு சொல்லி இயேசுப்பா மனமிரங்க சொல்லி என்ன பண்றான் அவன் கர்த்தரிடத்துல கேட்கிறான் கேட்ட உடனே அவன் என்ன பண்றாரு திரும்ப அந்த வல்லமையை கொடுக்கிறார் ஹalleluya இந்த நேரத்துல ஆவிக்குரிய கண்களை நாம் நிறைய பேர் இந்த நேரத்துல நாம் இழந்திருப்போம் சிம்சன் இங்க மாம்ச கண்களை தான் இழந்திருக்கான் அவனோட வல்லமைகளை எல்லாம் இழந்து போயிட்டான் ஆனா நம்ம கூட நிறைய குடும்பத்திலும் சரி சபைக்குள்ள மாம்ச கண்களை ஆவிக்குரிய ஜீவியத்துல நாம் இழந்து போய் காணப்படுகிறோம் ஹalleluya அந்த அக்கினி ஜுவாலை அந்த அக்கினி அபிஷேகம் நமக்குள்ள வந்ததுனா இந்த நாளிலே நீங்க அதை விரும்பி அதை வாஞ்சித்து கேப்பீங்கனா திரும்ப இழந்த வல்லமைகள் இழந்த ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார் ஹalleluya ஆமென் அந்த மாம்ச கண்கள் என்ன கிழிக்கப்படணும் ஆமென் அந்த மாம்ச கண்கள் கிழிக்கப்பட்டு ஆவிக்குரிய கண்களை இயேசுப்பா எனக்கு திறங்க ஆண்டவரே நிறைய பேர் சொல்வாங்க தரிசனத்தை பார்த்து நிறைய பேர் சொல்வாங்க இயேசுப்பா எனக்கு இந்த கனவுல என்னோட பேசினாரு இந்த இந்த மாதிரியான பேசினாரு இந்த மாதிரியான காரியங்களை எனக்கு வெளிப்படுத்த சொன்னார் நிறைய பேர் அது அனுபவத்துல இல்லாம இருப்பீங்க இந்த நாளில கேளுங்க கர்த்தர் இந்த மாதத்தின் முதலாம் நாள் நீங்க வந்திருக்கீங்க உங்களை ஆசீர்வதிக்கவே தேவன் விரும்புகிறார் ஹalleluya உங்களை என்ன பண்ண ஆசீர்வதிக்க தான் விரும்புகிறார் நீங்க கஷ்டப்படுவதற்கோ இல்ல நீங்க உபத்திரவப்படுவதற்கோ நீங்க கண்ணீர்ல இருப்பதற்கு அல்ல அதுக்கு தான் தேவன் அக்கினி அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார் ஹalleluya இந்த நாளில் நீங்க கேளுங்க இயேசுவே இந்த மாம்ச கண்களை அழிக்கப்படணும் ஆமென் எனக்கு ஆவிக்குரிய கண்கள் திறக்கணும் ஆண்டவரே ஆவிக்குரிய கண்களை தாங்க இந்த உலகத்தின் மாம்ச கண்கள் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே எத்தனை பேர் கேட்பீங்க ஆமென் எத்தனை பேர் கேட்பீங்க உண்மையாகவே இன்றைக்கு கை தூக்கின உங்களுக்கு தேவன் இந்த ஆவிக்குரிய கண்களை திறப்பார் ஹalleluya இந்த சிம்சோனுக்கு இழந்த வல்லமை கத்த திரும்பி கொடுத்தா நீங்க இந்த இடத்துல மனம் திறந்து இயேசுப்பாட்ட கேட்பீங்கன்னா அந்த ஏன் எனக்கு அந்த வல்லமை வேணும் அந்த வல்லமை வந்தா நம்ம இந்த குடும்பத்தை ஆசீர்வதிப்பார் ஆமே நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார் நம்ம குடும்பத்துல சமாதானம் இல்லைனால கர்த்தர் சமாதானத்தை கொடுப்பார் சண்டையோடு இருக்கிறாங்களா எப்ப பார்த்தாலும் கனவு திட்டிட்டு இருக்காரா எப்ப பார்த்தாலும் மனைவி பேசிக்கொண்டே இருக்கிறாங்களா ஏதாவது மன குழப்பத்தோடு இருக்கிறாங்களா அவங்களுக்கெல்லாம் கர்த்தர் விடுதலை கொடுப்பார் ஆமே நாம என்ன பண்ணோம் இயேசுவே எனக்கு மன கண்களை துறங்க ஆவிக்குரிய கண்களை துறங்கப்பா சொல்லி நாம கேட்கும் பொழுது கர்த்தர் என்ன பண்ணுவாரு உண்மையாய் திறக்க வல்லவராய் இருக்கிறார் கடைசியாய் ஒரு வசனத்தை வாசிப்போம் இந்த அக்னி ஜுவாலை நமக்குள்ள வந்ததுன்னா நம்ம கர்த்தர் என்ன பண்ணணும் என்ன பண்ணும் ஆசீர்வாதமாய் கர்த்தர் நம்ம மாற்றுவார் அது மாத்திரமல்ல இயேசையா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 60:18 வாசிங்களேன் இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் உன் நாசமும் உன் எல்லைகளிலும் கேட்கப்பட மாட்டாது உன் மதில்களை ரட்சிப்பென்றும் உன் வாசல்களை துதி என்றும் சொல்லுவாய் ஹalleluya இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் நாசமும் உன் எல்லைகளிலும் கேட்கப்பட மாட்டாது உன் மதில்களை ரட்சிப்பென்றும் உன் வாசல்களை துதி என்றும் சொல்லுவாய் ஆமா நீங்க சொல்லப்பட்டிருக்கு இனி என்ன பண்ண உன் தேசத்துலனா உன் குடும்பத்துல அழிவு வராது ஹalleluya உன் தேசத்துல அழிவு வராது நீ என்ன பண்ண கேள்வி கூட பட மாட்டாமேன் அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை இந்த நாளில கர்த்தர் உனக்கு கொடுக்க போகிறார் ஆமேன் அதற்கு நாம் என்ன பண்ண அந்த அக்கினி ஜுவாலையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் அக்கினி மதிலாய் இருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்ம இன்னுமாய் ஆவிக்குரிய ஜீவியத்துல நாம் அவர் என்ன பண்ண ஆவிக்குரிய ஜீவியத்துல வளர்ந்து அந்த அக்கினி மதிலாய் இருக்கிற அந்த பாதுகாப்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் கடைசியா ஒரு சாட்சி ஒரு சாட்சியில ஒரு நடந்த சம்பவம் என்னன்னா எனக்கு நம்ம டிவியில் ஒளிபரப்பாகி கொண்டிருக்கும் மெசேஜ் என் மெசேஜை பார்த்துட்டு ரொம்ப கிராமத்துலேருந்து ஒரு சகோதரி கால் பண்ணாங்க சகோதரி கால் பண்ணி என்ன சொன்னாங்கன்னா பசமாக எனக்காக ஜோம் பண்ணிக்கொள்ளுங்க என் குடும்பத்தை ரொம்ப கஷ்டமாக இருக்குது நிறைய கடன் வாங்கிட்டு நிறைய பிரச்சனை இருக்குது இந்த கடன் அடைக்க கூட என்னால் முடியல என் கணவரும் ஆக்சிடெண்ட்டில் என்ன பண்ணுறாரு ஒரு 6 வீட்டில் இருக்கிறாரு நான் கணவரை பார்க்கணும் கடன் அடைக்கணும் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது அது மாத்திரம் இல்லை இதுக்கு மேலே ஒரு பிரச்சனை சொன்னாங்க அது நான் பிரச்சனை கடன் பிரச்சனை ஃபேஸ் பண்ணிடலாம் அப்புறம் கணவர் வியாதியாக இருக்கிறார் பலவீனமாக இருக்கிறார் அதையும் ஃபேஸ் பண்ணிடலாம் ஆனால் அதுக்கு மேலே ஒரு பிரச்சனை சொன்னாங்க என்னென்னா இந்த கடன் நான் ஒரு தண்டல்கார்ட்ட வாங்கினேன் அந்த தண்டல்கார் டெய்லி வந்து என்ன தொந்தரவு பண்ணுறாரு என்ன தொந்தரவு பண்ணுறாரு உன் கணவரால் இனி கடனை கொடுக்க முடியாது உன் கணவரால் உனக்கு என்ன பண்ண முடியாது ஒன்றும் செய்ய முடியாது நீ வந்து என் சொல் பேச்சை கேளு நான் என்ன பண்ணேன் இந்த கடனில் நீ அடைக்க வேணாம் சொல்லிட்டாரான் இதை கேட்ட உடனே அவங்க ரொம்ப சொல்லி எனக்கு கஷ்டமாக இருந்தது அவங்க ரொம்ப அழுகுறாங்க இப்படி இப்படி சொல்கிறாங்க டெய்லி மென்டல் டார்ச்சர் பண்ணுறாரு அம்மே நீங்கள் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க இப்படிப்பட்ட சூழ்நிலை கடன் கொடுத்தவங்க என்ன பண்ணுறாங்க அடிமைதனமாய் நிறைய பெண்களை அடிமையாய் படுத்துகிறாங்க ஹalleluya நிறைய பேர் நிறைய குடும்பத்தில் இப்படிப்பட்ட காரியங்கள் நடைபெற்றிருக்கு அந்த சகோதரிக்கு நான் சொன்னேன் இயேசப்பாக்கு நீங்கள் உண்மையாக இருங்க
கணவர் இப்படி இப்படி இப்போ நீங்க இந்த சூழ்நிலையில இருக்கலாம் ஆனா நீங்க கர்த்தருக்கு உண்மையா இருந்தீங்கனா கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார் வெளிச்சமா இருக்கிற தேவன் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில இருளா இப்போ இருளே மாதிரி இருக்கலாம் ஆனா வெளிச்சத்தின் தேவன் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில உதிப்பாருன்னு சொல்லி அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி ஜெபம் பண்ண உண்மையாகவே அவங்க மறுநாள் ரெண்டு நாளுக்கு அப்புறமா கால் பண்ணாங்க திரும்ப சொன்னாங்க ஐயோ அந்த ஆள் ரொம்ப டார்ச்சர் பண்றான் பாஸ்டர்மா என்னால ஒண்ணுமே பட முடியல நான் என்ன செய்யறது தெரியல ஏன்னா என் கணவர் ஒண்ணு முடியல என் கணவரால கடன் அடைக்க முடியல எனக்கு நிறைய நேரம் அவனையே யோசிக்க வேண்டிய சூழ்நிலைய எனக்கு மைண்ட் வந்து டிஸ்டர்பா இருக்குன்னு சொல்லி அவங்க ரொம்ப அழுதாங்க ஆமென் உலகத்துல இப்படிப்பட்ட காரியங்கள் நடைபெற்று கொண்டிருக்கு ஆமென் கடனை கொடுத்துட்றாங்க கடன் கொடுக்க முடியலன்னா என்ன பண்ணாங்க தன்னுடைய ஆசைக்கு இணை பண்ணணும்னு சொல்லி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க ஆளுகை செய்து கொண்டு இப்படிப்பட்ட பாவங்கள் இப்படிப்பட்ட ஆளுகையெல்லாம் என்ன பண்ணோம் நம்ம தேசத்தில் மாறணும் ஹலலூயா அப்போது ஏசுபின் வெளிச்சமாக இருக்கிற தேவன் அந்த குடும்பத்தில் வந்தாருன்னா அந்த கணவன் என்ன பண்ண சுகம் கிடைக்கும் ஹலலூயா வருமானம் இல்லாத அந்த குடும்பத்தில் கத்தர் வருமானத்தை கொடுப்போம் அப்புறம் சில மாதங்கள் கழிந்து அவங்க சகோதரியை ஃபோன் பண்ணாங்க ஃபோன் பண்ணி சொன்னாங்க பாஸ்டர்மா ரொம்ப சந்தோஷம் நீங்கள் பண்ண ஜெபம் கத்தர் என்ன பண்ணார் என் வீட்டில் என் குடும்பத்தில் கத்தர் வெளிச்சமாய் வந்தார் ஹல்லேலூயா என் கணவர் எழுந்து நடந்தார் திடீர்னு நல்ல வேலைக்கு போறாரு அந்த கடன் நான் கொஞ்சம் கொஞ்சமாக அடைச்சிட்டு இருக்கேன் ஹல்லேலூயா இது எவ்வளவு சந்தோஷமான ஆசீர்வாதமான செய்தி நம்ம கேட்குறோம் ஆமேன் நாம கூட நிறைய நேரத்தில் நம்ம சூழல் நிமித்தமாக பாவம் செய்ய தூண்டும் ஆமேன் கர்த்தர் நமக்கு வெளிச்சமாக இருக்கும் பொழுது இந்த ஆவியா நமக்குள்ள இருக்கும் பொழுது பாவம் செய்ய போனாலும் ஏசப்ப உணர்த்துவார் நீ போற காரியம் தப்பு நீ பேசுற நபர் தப்பு நீ போற வழி தப்பு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாரு ஆவியானவர் அதுதான் ஆவியானவர் நமக்கு வேணும் ஆமேன் ஆவியானவர் நம்ம கண்டித்து உணர்த்துகிறவராய் இருக்கிறார் ஹலலூயா ஆவி என்ன பண்றாரு கண்டித்து உணர்த்துகிறவராய் இருக்கிறார் அப்போ அந்த ஆவியானவரை அந்த அக்னி ஜுவாலையை நாம என்ன பண்ணோம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆமேன் நிறைய பேர் அபிஷேகம் இல்லாம இருக்கலாம் இந்த நாள்ல நீங்க என்ன பண்ணுங்க முடிவு பண்ணுங்க அந்த அக்னி ஜுவாலை சொல்றாங்களே அந்த அபிஷேகம் சொல்றாங்களே அந்த அபிஷேகம் எனக்கு வேண்டும் ஆமென் அந்த மோசேக்கு முதல் நாள்ல அந்த அக்னி ஜுவாலையா அந்த அபிஷேகம் அவனுக்குள்ள இறங்கின நிமித்தமாய் அநேக ஜனங்களை கத்த வழிநடத்தி வச்சார் அல்லேலூயா அந்த சிம்சோனுக்குள்ள அந்த வல்லமையின் அபிஷேகம் அவனுக்குள்ள வந்ததுனால மாம்ச கண்கள்லாம் அழிக்கப்பட்டது அல்லேலூயா ஆவிக்குரிய கண்களை கத்த என்ன பண்ணாரு துறந்தார் இந்த நாளிலே இங்கே வந்திருக்கிற இந்த நேரலையை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுது என்னென்னா நீங்கள் அக்னி ஜுவாலையாக மாறணும் ஆமே நீங்கள் அக்னி ஜுவாலையாக மாறினீங்கன்னா இந்த உலகத்தில் இருக்கிற பாவம் உங்களை தொடவே தொடாது ஆமே இந்த உலகத்தில் இருக்கிற எந்த சூழ்நிலையும் சரி உலகத்தில் பாவம் இச்சை நிறைய காரியங்கள் காணப்படுகிறது நீங்கள் அக்னி ஜுவாலையாக இருக்கும் பொழுது நீங்கள் பார்க்குற பார்வையினாலே அந்த பாவம் எல்லாம் சுட்டெரிக்கும் ஆமே இயேசுவின் அக்னி என்ன பண்ண தீமையானவர்களை சுட்டெரிக்கும் ஆமே இயேசுவின் அக்னி என்ன பண்ண வெளிச்சமானது எல்லாவற்றை சுட்டெரிக்க முடியாய் மாற்றும் அல்லேலூயா கரங்களை தட்டி கத்திரை மகிமைப்படுத்துவோமா இந்த நாளிலே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க எல்லாரும் அக்னி ஜுவாலையாய் மாறணும் அல்லேலூயா அக்னி அபிஷேகமாய் மாறணும் நீங்க பேசும்பொழுது ஐயோ நீ பேசும்பொழுது என்னால் நிக்க முடியல அப்படின்னு சொல்லுவாங்க பாஸ்டர் நம்ம போதகர் வேலை செய்யும் பொழுது ஊழியம் பண்ணிட்டு இருந்தாரு என்ன பண்ணிட்டு இருந்தாரா ஊழியம் பண்ணி வேலைக்கு போவாங்க ஈவினிங் டைமில் ஏதாவது வீட்டில் போய் ஜெபிக்கணும் இல்லை ஆஃபீஸில் என்ன பண்ணுவாங்க ஒரு சிலர் என்ன பண்ணாங்க உடம்பு சரியாமல் இல்லை பலவீனமாக இருக்கிறாங்க இல்லை மன துக்கத்தோடு இருக்கும் உடனே ஜெபம் பண்ணுவார் அப்படி ஜெபம் பண்ணும்போது ஒரு அந்த ஆஃபீஸில் வேலை செய்கிற ஒரு வாட்ச்மேன் லிஃப்டில் போகும்பொழுது என்ன பண்ணார் பேசிக்கொண்டு இருக்கும்பொழுது திடீர்னு என்ன பண்ணிட்டார் மயக்கச்சு விழுந்தார் ஏன் மயக்கச்சு விழுந்தார் நம்ம பாஸ்டருக்கு தெரியல ஏன்னா அது புது அனுபவம் அப்புறம் தான் தெரிந்தது அவருக்குள்ளே இருந்த அக்னி என்ன பண்ணுது அதற்கு முன்பாக எந்த பிசாசும் எந்த சத்துரும் நிற்க மாட்டான் ஹல்லேலூயா ஹலோ கரங்களை தட்டி கத்தனை மகிமைப்படுத்துமா அதே மாதிரி தான் உங்களுக்குள்ள அக்னி அபிஷேகம் இருந்ததுன்னா உங்களுக்கு விரோதமாக இருக்கிற எந்த மந்திர சூனியம் இருந்தாலும் சரி பிள்ளி சூனியம் இருந்தாலும் சரி ஏவல் இருந்தாலும் சரி நம்ம வாய்க்கு வாய்க்கு சாத்தா பிசாசுன்னு சொல்லாமல் அக்னி அபிஷேகம் கத்தனை நடத்து வராமே அக்னி மதிலாக என் கூடவே இருக்கிறாரு அவர் மகிமையின் பிரசனம் எனக்குள்ளே இருக்கு அந்த மகிமை பிரசனம் உங்க கூட பேசுறவங்க நீங்கள் யார் கூடெல்லாம் ட்ராவல் பண்ணுறீங்களோ அவங்க கூடெல்லாம் அந்த அபிஷேகம் என்ன பண்ணுவோம் கடந்து போகும் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆமேன் அந்த அக்கினி அபிஷேகம் அந்த அக்கினி அபிஷேகம் உங்களுக்குள்ள டிராவல் பண்ணணும் உங்க பிள்ளைகள் மத்தியில் டிராவல் பண்ணணும் நீங்க அக்கினி மதிலாய் மாறணும் ஆமே நீங்க அக்கினி ஜுவாலையாய் மாறணும் நீங்க என்ன பண்ணணும் மகிமை பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய் மாறணும் ஆமே அப்படியே கண்களை மூடி ஒப்பு கொடுத்தவர்களாய் எல்லாரும் எழுந்து நிற்போமா அந்த அக்கினி அபிஷேகத்தை பெறாதவர்கள் பெற்று செல்ல போறீங்க இந்த நேரத்தில்
அது மட்டும் இல்ல இன்னும் அபிஷேகம் வேணும் பரிசுத்தமாகிறவர்கள் இன்னும் பரிசுத்தமாகணும்னு சொல்லப்பட்டிருக்கு ஆமென் இந்த நேரத்துல அபிஷேகம் இருக்கிறவர்கள் இன்னும் கர்த்தருடைய ஆவியானவர் பகிரங்கமாய் இறங்கி வந்து இந்த நேரத்துல உங்களை அபிஷேகிக்க போகிறார் ஓ என் வாழ்க்கையில இருள் இருக்கு என் பார்வை என் பார்வை இருளா இருக்கு என் வாழ்க்கை இருளா இருக்குன்னு சொல்வீங்க ஆனா கர்த்தருடைய வெளிச்சம் இந்த நாளிலே உங்க மத்தியில வீச போகிறது ஆமேன் வெளிச்சமாய் இருக்கிற தேவனை கூப்பிடுங்க ஏசப்பா நீங்க உங்களுடைய வல்லமை என் மீது ஊற்றுங்கப்பா உங்களுடைய அபிஷேகத்தை என் குடும்பத்துல ஊற்றுங்க உங்களுடைய அபிஷேகத்தை அக்கினி அபிஷேகத்தை என் மீது ஊற்றுங்க ஆண்டவரே எத்தனை பேர் கேட்கறீங்க வாய்களை திறந்து கேளுங்க இயேசுவின் நாமத்தினால இந்த நேரத்தில் நீங்க கேட்கும் பொழுதே உங்களுடைய ஆவியானவர் உங்களை பகிரங்கமாய் ஆவியான வல்லமை உங்களை தொடுவார் ஓ இயேசுவின் நாமத்தினால அக்கினி மதிலாய் இருக்கிற தேவன் அக்கினி ஜுவாலையா இருக்கிற தேவன் உங்க மத்தியிலேயே வந்திருக்கிறார் உங்க அருகில வந்திருக்கிறார் கூட இருக்கிறவர் அவர் ஆவியானவர் இயேசுவின் நாமத்தினால் உணருங்க தரிசன கண்களை திறங்க ஆவிக்குரிய கண்கள் எனக்கு வேணும் அபிஷேகம் எனக்கு வேணும் எத்தனை பேர் கேக்குறீங்க அந்த அபிஷேகம் வந்தா போதும் உங்க வாழ்க்கை எல்லாம் மாறும் உன் பிரச்சனை எல்லாம் மாறும் உன் கடன் பிரச்சனை மாறும் உன் கவலை மாறும் உன் பிள்ளைகள் எல்லாம் சமாதானம் அடைவாங்க உன் குடும்பத்துல கத்த சமாதானத்தை கொடுப்பா அந்த வெளிச்சம் வந்தா உன் வாழ்க்கையில் இருக்கிற உபத்திரம் எல்லாம் மாறுமே உன் வெளிச்சம் வந்தா உன் குடும்பம் சமாதானம் அடையுமே உன் வெளிச்சம் வந்தா இயேசுவின் வெளிச்சம் வந்தா வியாதி எல்லாம் மாறும் அந்த வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ளுங்க பெற்றுக்கொள்ளுங்க கரங்களை தட்டி எல்லாரும் எல்லாரும் கரங்களை தட்டி இயேசுவின் நாமத்தினால அக்கினி அபிஷேகத்தினால ஒவ்வொரு நிரப்பி கொண்டிருப்பதற்காய் நன்றி ஆவியானவரே நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்கப்பா இந்த வார்த்தை கேட்ட ஓ எனக்கென்று அதை உரிமையாக்கி கொண்ட ஒவ்வொரு கத்து தொடுவீராக இந்த நாள் முதற்கொண்டு அந்த அக்கினி அபிஷேகம் ஒரு வழிநடத்தும்படி ஆச்சபிக்கிறேன் அவர் வாழ்க்கையில வேலை ஸ்தலத்துல வியாபாரத்துல அக்கினி மதிலா இருப்பீராக உலகத்தின் சிற்றின்பங்கள் இந்த உலகத்தின் சேதங்கள் ஓ மனித எரிச்சல்கள் எதுவும் சேதப்படுத்த கூடாது ஆண்டவரே எதுவும் சேதப்படுத்த கூடாது நீர் மதிலாய் நீர் ஜுவாலையாய் இந்த குடும்பத்தை கர்த்தர் பாதுகாப்பதற்காய் நன்றி ஆவியானவரே மக்கு நன்றி நன்றி ராஜா அக்கினி நெருப்பாயிறங்கி வாரும் அபிஷேகம் தந்து வழி நடத்தும் அக்கினி நெருப்பாய் இறங்கி வாரும் அபிஷேகம் தந்து வழி நடத்தும் அக்கினி நெருப்பாய் இறங்கி வாரும் அபிஷேகம் தந்து வழி நடத்தும் முச்சடி நடுவே தோன்றி நீரே மோசேயை அழைத்து பேசி நீரே முச்சடி நடுவே தோன்றி நீரே மோசேயை அழைத்து பேசி நீரே எகிப்து தேசத்துக்கு கூட்டி சென்றீரே எகிப்து தேசத்துக்கு கூட்டி சென்றீரே எங்களை நிரப்பி பயன்படுத்தோ எங்களை நிரப்பி பயன்படுத்தோ அக்கினி நெருப்பா இறங்கி வரும் அபிஷேகம் தந்து வழி நடத்தும் அக்கினி நெருப்பா இறங்கி வரும் அபிஷேகம் தந்து வழி நடத்தும் அல்லேலூயா அல்லேலூயா கரங்களை தட்டி கர்த்தர் மகிமைப்படுத்துமா கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது அல்லேலூயா அல்லேலூயா அக்கினி மதலாய் இருக்கிற தேவன் உங்கள் ஒவ்வொரும் நிரப்புவாராக உங்களை ஆசீர்வதிப்பாராக உங்களை விடுவிப்பாராக உங்களை காப்பாராக சுகப்படுத்துவாராக இயேசுவின் நாமத்தில் எல்லா சிறையிருப்புகளையும் உடைத்து ஜெபிக்கிறோம் அக்கினி இறங்கட்டும் அக்கினி இறங்கட்டும் அக்கினி இறங்கட்டும் சிறையிருப்புகள் மாறுவதாக ஆண்டவரே நீண்ட நாட்களாக இருக்கிற சிறையிருப்புகளை என் ஆண்டவர் உடைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே நீர் செய்கிற அற்புதத்துக்காய் நன்றி நீ கொடுக்கிற சுகத்துக்காய் நன்றி நீ கொடுத்துக்கிற ஆண்டவரை ஆசீர்வாதங்களுக்காய் நன்றி சொல்லி துதிக்கிறோம் ஐயா துதிக்கிறோம் 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 இங்க செபிக்கிறோம் இவர்கள் ஒவ்வொருடைய வீடுகளிலும் தேவனுடைய அக்கினி இறங்கட்டும் சுவாமி குடும்பங்களில இறங்கட்டும் பிள்ளைகள் மேல் இறங்கட்டும் கணவன் மேல் இறங்கட்டும் வியாபாரத்தில் இறங்கட்டும் அக்கினி இறங்கட்டும் ஆண்டவர் சிறையிருப்பு மாறட்டும் இன்றோடு எல்லாம் மாறட்டும் ஆண்டவர் அற்புதங்களை செய்ததற்காய் நன்றி நீ கொடுத்த வார்த்தைகளுக்காய் கோடி ஸ்தோத்திரம் கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி தேவன் கொடுத்த வார்த்தைகளுக்காய் அவருக்கு உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நன்றி சொல்லி துதிக்கிறோம் ஆண்டவர்
தொடர்ந்து நடத்துங்க, நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இயேசுவின் இரத்தம் செய்யும் இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென்.